வணக்கம். இது நம்ம சேனல் ரிதம் ஆஃப் லைஃப். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சோயா 65. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவு சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அதில் சூடு தண்ணி ஊற்றிக்கலாம். அதை மூடி வச்சு 30 நிமிஷம் வரைக்கும் சோக்காக விட்டுடலாம். 30 நிமிஷம் கழித்து இதை பார்க்கலாம். சோயா சங்க்ஸ் வாட்டர் எல்லாம் அப்சார்ப் பண்ணி ஸ்வெல் ஆகி இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் இதுலேருந்து ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இன்னொரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா சோயா சங்க்ஸையும் இதே மாதிரி செஞ்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். 2-3 தடவை இதை பிளெயின் வாட்டரில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா அதில் இருக்கிற ரா ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல் போயிடும். இப்போ மேரினேட் செய்யறதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் தட்டி வச்ச மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையில கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச பச்சை மிளகா 1 சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு. நிறைய ரெசிபீஸில் மைதாவும் கார்ன்ஃப்ளாரும் சேர்த்துப்பாங்க, ஆனால் அரிசி மாவோட கிறிஸ்பினஸ் அதை விட நல்லா கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு 10-15 நிமிஷம் மேரினேஷனுக்கு வச்சிடலாம். அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சோயா சங்க்ஸை ஒவ்வொன்றா போட்டுடணும். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சலசலப்பு இருக்கும். இடையில ஒரு தடவை கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு சலசலப்பு கம்மியான உடனே அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்போதான் சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டோன்னா அது ஹார்ட் ஆகிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். உடனே சாப்பிட்டா கிறிஸ்பியாக இருக்காது, ஒரு 4-5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்மளோட கிறிஸ்பியான டேஸ்டியான சோயா 65 ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.